அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் உள்ளங்களை அறிந்தவன். இது அல்லாஹ்வுடைய தனித்தன்மைங்க. நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளிப்படையானதுதான் தெரியும். உங்களோட நெருங்கி பழகுவார், உங்களுக்கு ரொம்ப உதவியெல்லாம் செய்வார், உங்களை கண்டவன கை கட்டி நிற்பார், என்ன வேலை சொன்னாலும் உடனே செஞ்சு முடிப்பார். இதையெல்லாம் ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னா இவர் நம்மளை நேசிக்கிறார், நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம அன்பா இருக்கிறாரு, நம்ம ஒரு மக்கரை காட்டுறாரு, நமக்கு உன்னோட துடிச்சு போயிடுறாரு, அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். ஆனால் அவர் நிஜமாகவும் அப்படி இருக்கலாம், நடிச்சு இருக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் நம்பி நான் ஏமாத்தின்னு பின்னாடி சொல்றமா இல்லையா, இவனை இப்படி நம்புன புள்ள மாதிரி நடத்த அப்படி சொல்லிக்கூடிய பார்க்கிறோம். கடையில் கடை வாண்டு போயிட்டான், வீட்டில் கையை வச்சுட்டு போயிட்டான், பல மாதிரி யாரும் பேசுகிறீர்கள். அதுக்காக என்ன காரணம், நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் என்றால் வெளியில் உள்ளது இதுதான் தெரியும். இதை பார்த்தா ஒரு முடிவெடுப்போம். ஒரு பொண்ணு கொடுக்குறா இருந்தால் வெளியே தான் பார்ப்போம், ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்தாலும் அதுதான் பார்ப்போம், ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தாலும் வெளிப்படையான செயலை பார்ப்போம். அதனால ஆளு அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ள என்ன வைத்துக் கொண்டு நம்ம நம்மோடு பழகுகிறான் அறிய முடியல. ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஏமாற்ற முடிகிறது, ஒரு பெண்ணை ஒரு ஆணை ஏமாற்ற முடிகிறது, ஒரு முதலாளியை தொழிலாளி ஏமாற்ற முடிகிறது, ஒரு நண்பனை இன்னொரு நண்பனை ஏமாற்ற முடிகிறது, ஒரு பங்காளியை இன்னொரு பங்காளி ஏமாற்ற முடிகிறது. அப்ப யாரும் யாரையும் ஏமாற்ற முடிகிற வகையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். பல தடவை ஏமாந்து போய்விடுகிறோம், கடைசியில் ஏமா ஊத்தா போற வரைக்குமே நான் அப்படி நம்பி ஏமாந்துருவோம். உள்ளுக்குள்ள அம்புட்டு தின்றுப்பான் நம்ம காசை, நமக்கே தெரியாது. நம்ம ஊத்தாவும் போயிருப்போம், நமக்கு தெரியாது. மறுமையில விசாரிக்கும் போதுதான் தெரியும் இவன் நம்ம வீட்டு சொத்து போறான், இவன் தின்றுருக்காங்க, அப்படி நடக்குமா இல்லையா? அப்ப கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் ஒருத்தனை அடையாளம் கண்டு கொள்ளாமலேயே எத்தனை பேர் மரணித்து போய்விட்டார்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் எதை பார்க்கறான் கேட்டா குணங்களை பார்க்கறான். குணம்ங்கிறது உள்ள சம்பந்தப்பட்டது, மனசுல உள்ள விஷயங்கள் தான் குணம்ங்கிறது. அந்த குணங்களை பார்க்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற காரணத்தினால அது சரியா இல்லாம நீங்க என்னத்தை தான் செஞ்சாலும் சரி எல்லாம் அவுட்டு. குணம் சரியில்லை, தீய குணங்கள், அந்த தீய குணங்களோடு நீங்கள் செய்கிற எல்லாமே நல்லறமா இருக்கட்டும், குணங்கள் பூரா கெட்டதாக இருக்கிறது, அனைத்து செயல்களும் அப்படி பர்ஃபெக்டா இருக்கிறது. ஒரு வசனத்துக்கு மாத்தமில்லை, ஒரு ஹதீஸுக்கு மாத்தமில்லை, ஒரு சுண்ணத்தை விடுவதில்லை என்கிற அளவுக்கு செயல்பாடு இருக்கிறது. உள்ளத்துல வேற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அங்க மார்க் அதையும் பாக்குறாங்க, மூஞ்ச பாக்குற மாதிரி உள்ளத்தையும் பாக்குறான். அல்ல உங்களுடைய வெளிப்படையானவற்றை பார்க்கிற மாதிரி உள்ளத்தில் உள்ளதையும் பார்க்கிறான். அப்ப இந்த செயல்களை எல்லாம் சுருட்டி மூஞ்சில் எரிஞ்சு. தௌஹீதை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எல்கேஜியான ஒரு ஞானம். என்ன ஞானம், நமக்கு உள்ளத்தில் உள்ள தெரியாது, அவனுக்கு உள்ளத்தில் உள்ள தெரியும், தெரியும்ல. அப்படியான விஷயமா இருந்து அதை திருப்பி திருப்பி எல்லாம் சொல்றான். ஏன் அது தெரிஞ்சு இருக்கிறோம், மறந்துடுறோம், தெரிஞ்சுக்கிட்டே மீறுவோம். அல்ல உள்ளத்தில் உள்ளது அறிந்து வைத்திருக்கான் நினைத்து கொண்டே அது மாத்தமா செய்வோம். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்ட ஒரு தெரிந்த விஷயத்தை பல இடங்கள்ல சொல்றான், அத உரிமை கொண்டாடி. அத முதல்ல பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாண்டு. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் துஹ்ஃபு மா ஃபீ சுதூரிக்கும், நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ள விஷயத்தை மறைத்துக் கொண்டீர்களேயானால், ஔ துபுதூஹு, அல்லது வெளிப்படையாகவே நீங்கள் காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால், உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை வெளியே சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால், யலமுஹுல்லா, ரெண்டையும் அவன் அறிவான். முதல்ல அல்லாஹ் யாருன்னு சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு, என்ன சொல்லிக் கொடுங்க, இன்னும் வாயில சொல்றோம்னு தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? இன் துபுது இன் துஹுஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்துக் கொண்டாலும், ஔ துபுதுஹு, அல்லது அதை வெளிப்படுத்தினாலும், யலமுஹுல்லா, அது அவனுக்கு தெரியும், இதை சொல்லுங்கிறான். இது மூணாவது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அலீமுன் பிதாத்தி சுதூர், அவன் தனக்கு சூட்டி கொண்ட ஒரு பெயர், பல பேர் ரஹ்மான் ரஹீம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் தனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள்ல அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவன். தன்னை பற்றி பேசிக்கிட்டு வரும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு மனிதன் சொல்லுவான். மனிதன் பெருமடிக்க கூடாது, ரப்புல் ஆலமீன் பெருமைக்கு சொந்தக்காரன். அவன் என்ன செய்வான், நான் யார் தெரியுமா, அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறியக்கூடியவன். இப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை 5-7 சொல்றான், 5-7 வசனம், 354 வசனம், 319 வசனம், 39-7,
35 38 31 23 11 5 8 43 67 13 64 4 57 6 42 24 இவ்வளவு வசனங்களையும் தன்னை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அலீமுன் பிதாத் இந்த வசனம் இருக்கும். நான் சொன்ன வசனங்கள்ல எல்லாம் அலீமுன் பிதாத்தி சுதூர் அல்லாஹ் வந்து உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறிகிறவன். அதே சொல்றான், இதை யாவும் வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை பயணத்தை நடத்தணும். ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அல்லாஹ் மேட்ரு வந்து செஞ்சோம்னா உள்ளத்தில் உள்ள அறிகிறான், வெளியே உள்ளது மட்டும் தெரியாது, மனசில் உள்ளதும் தெரியும், நினைக்கிறதும் தெரியும், திட்டம் போடுறது தெரியும், எல்லாமே சூழ்ச்சி பண்ற அவனுக்கு தெரியும். இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஊட்டினால்தான் அவங்க சரியான பாதையில் போவார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பட்டத்தை அலீமுன் பிதாத்தி சுதூர் என்கிற அந்த சிறப்பை அவனை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அலா இன்னகும் யஸ்மூன சுதூரஹும் லியஸ்தஹூ மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக. அந்த காலத்துல ஜாஹிலியாக்கள் இருந்தாங்க, அபூஜஹில் அந்த வகைராக்கள், அவங்க அல்லாஹ்வை நம்புனாங்க. அபூஜஹில் அவன் அல்லாஹ் புதுசு கிடையாது அவங்களுக்கு, அல்லாஹ்வை நம்ப தான் செஞ்சாவணும். அவன் என்ன செய்வாங்க கேட்டா, ஏதாவது பேசும்போது அவங்க பேசிக்கிறவாங்கல்ல, அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள தெரியும் விளங்கியிருக்கிறாங்க. எப்படி விளங்கியிருக்காங்கன்னா, ஒரு துண்டை போட்டு போத்திக்கிறாங்க, அல்லாஹ் தெரியும் உள்ளத்தில் உள்ள பாத்துருவான்ல, உள்ளத்தில் உள்ளதை போத்திக்கிறான் என்பதற்காக வேண்டி ஒரு போர்வை போதி பேசுவாங்க. சட்டையெல்லாம் போட்டுதான் இருக்காங்க, அது சாதாரண உங்களுக்கு எங்களுக்காக போடுற சட்டை, அது அல்லாவுக்கு ஒரு சட்டை போடுவாங்க. அது என்ன சட்டை, ஏதாவது வித்தியாசமா அல்லாவுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறதா இருந்தா, அதை நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம், இது அல்லாவுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஒரு போர்வை போத்திக்கிறோம் அப்படி நடந்திருக்காங்க. அப்ப அல்லாவை மறைவானது அறிவான் வழங்குறாங்க, ஆனால் அதை தப்பிக்கிறான்னு நினைக்கிறாங்க. மறைவானது அவனுக்கு தெரியும், எங்களுக்கு அதை தப்பிக்கிற வழியும் தெரியும், அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான். அதா என்னவும் விசுமூன சுதூரகம் எஸ்தகம் என்னும், அவனிடமிருந்து மறைந்து கொள்வதற்காக வேண்டி உள்ளங்களை மூடிக்கொள்கிறார்கள், நெஞ்சங்களை போர்த்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல சொல்றான், அலாஹீன எஸ்தகசவுன தியாபகம், அவர்கள் ஆடைகளால் போர்த்திக் கொள்கிறார்களே, அந்த நேரத்தில் எவ்வளவு மாயசுரூன், அவர் ரகசியமாக குசு குசுன்னு பேசுகிறார்களே, அதையும் நான் அறிவேன். ஒமா யோலினூன், வெளிப்படையா சொல்றாங்கள் அதை அறிவேன். இது 11வது சூராவுல 5வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 64 வசனம், இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, இது நம்ம ஆழ பதியணும். தீய குணங்கள் இனி சொல்ல போறோமா, அதுலேருந்து விடுபடணுமா, விடுபடணுமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பேசிக் இதுதான், அஸ்திவாரத்தில் கட்டடம் எழுப்பணும். அஸ்திவாரம் என்ன, சும்மா அஸ்திவாரம் மணல் குன்று மேல கட்டுறது எழுப்புனா, எவ்வளவு பெரிய கட்டுறது எழுப்புங்களா, எவ்வளவு உறுதியான சிமெண்ட் வேணா போடுங்க, உறுதியான காங்கிரீட்டை போடுங்க, மணல்ல கட்டினீங்கன்னா ஆழமான அஸ்திவாரம் இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன தூரலுக்கு நிக்காது, சின்ன காத்துக்கு நிக்காது, சின்ன குழுங்களுக்கு ஒரு அசைவுக்கு நிக்காது, ஒரு வேகமா கார் லாரி போனா கூட அது என்ன செய்ய, பிறண்டு போயிடும் அந்த கட்டடம். அப்ப அஸ்திவாரத்தை மேல எழுப்புனா தான் உறுதியா நிக்கும். அஸ்திவாரம் என்ன, தீய குணங்கள்ல இருந்து விடுபடுறதா முதல் விளங்கன்னு, அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், வெளியில உள்ளதும் தெரியும், உள்ளத்தில் உள்ளதும் தெரியும். இதை மனசுல வைத்த பிறகு ஒவ்வொரு குணமாக நம்ம பார்த்தா தான் செய்ய முடியும், அதுல இருந்து விடுபட முடியும். அதுக்குதான் இதெல்லாம் எடுத்துக்காட்டப்படுகிறது, அதுக்குத்தான் அல்லாவும் எடுத்துக்காட்டுறோம். இது எதுக்கு எல்லாம் சொல்றோம், நமக்கு இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டும் என்பதற்காக திருப்பி திருப்பி சொல்றான். அதே மாதிரி சொல்றான், 64 நாள்லையும் ஆழமும் மா துசிர்ரூன ஒமா தோழினூன், நீங்கள் ரகசியமாக பேசுகிறீர்களே அதுவும் அவனுக்கு தெரியும். ஒமா தோழி நூன், நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்களே அதையும் நான் அறிகிறேன் என்று சொல்ல சொல்றான். அதே மாதிரி இதே கருத்தை, என்ன கருத்து, அவர்கள் பகிரங்கமாக பேசினாலும் எனக்கு தெரியும், அவர்கள் ரகசியமாக பேசினாலும் எனக்கு தெரியும். இந்த கருத்தை எத்தனை வசனம் சொல்றான்னு பாருங்க, 2:77 சொல்றான், ஒரு விஷயம்தான். இதையே வந்து 16:19 சொல்றான், இதே கருத்து தான், அதை வெளிப்படையா பேசினாலும் தெரியும், நீ உள்ளத்துல வச்சு ரகசியமா வச்சுக்கொண்டாலும் எனக்கு தெரியும். அதே மாதிரி 16:23 சொல்றான் இதே கருத்து, 36:76 அது மாதிரி, 27:74 இதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், 28:69 இது மாதிரியான வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அவர்கள் வெளிப்படையாக எதை சொல்கிறார்களோ அதுவும் எனக்கு தெரியும், அவங்க மறைவ ரகசியமாக எதை பேசிக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுவும் அல்லாஹ்வை எனக்கு தெரியும் என்று சொந்தம் கொண்டாடுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான்,
يعلم خائنة العيون وما تخفي الصدور الله எப்படி பட்டவனே என்று சொன்னால் கண்களால் செய்கிற ஒரு ரகசியமான சாடை இருக்குதுல கண்களால் செய்யறன அர்த்தம் அசீர கூட தெரியாது தெரிஞ்ச வணங்குறதுங்கிறது அவனாலே அப்படிங்கறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறது அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் காட்டு இவ்வளவு பேர் உட்கார்ந்திருப்பாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுட்ட ஏற்கன பேசி வச்சிருப்பான் நான் வந்தவன காட்றேன்னு சொல்லி அவன் வந்துருவானா அவனா இரு அவன ஆளுட்ட சொல்றானா இது வந்து இருக்குற மட்டும் தான் தெரியாது இவனுக்கு அவனுக்கு தான் தெரியும் இந்த கண்ணடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஆள் மேப்படியா வந்துட்டான்னு சொல்லி சொல்லி காட்றான் அப்படி அது வந்து யாரு ரெண்டு பேரும் தான் தெரியும் அத சொல்லி காட்றான் அட கண்ணால் வந்து நீங்க சுட்டி காட்றீங்களே கண்ணால் ஒரு மெசேஜ் வைக்கிறீங்களே அந்த மெசேஜ் எனக்கு தெரியும் ஓமா துஹ்வி சுதூர் உள்ளங்கள் மறைத்து வைக்க கூடியது உங்களுக்கு தெரியும் அப்ப கண்களால் நீங்கள் சாடை செய்து மெசேஜ் வைப்பீர்களே ஒரு செய்தி சொல்வீர்களே அந்த செய்தி வந்து ரெண்டு பேரும் தெரியும் எனக்கும் தெரியாது நீ நினைக்க ரெண்டு பேரும் தெரியும் நான் ஒரு ஆள் மூணாவது இருக்கிறேன் எனக்கும் தெரியும் ஓமா துஹ்வி சுதூர் உள்ளங்கள் மறைத்து வைக்கக்கூடியதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இது வந்து 40:19 அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் அசிர்ரு கவுலக்கும் உங்களுடைய கூற்றுக்களை ரகசியமாக சொல்லிக் கொள்ளுங்கள் அபிஜுகரு உரத்து மைக்கு போட்டு கத்து இன்னும் அழியும் ஜாத்து ரெண்டு எனக்கு தெரியும் பையன் மைக்கு போட்டு கத்துற நீ உறக்க சொன்னாலும் சரி எனக்கு தெரியும் சாதாரணமா சுபான் அல்லாங்கிறான் அதுவும் தெரியும் கத்திர மைக்கு தெரிச்சு போற மாதிரி அதுவும் அல்லாஹ் தெரியும் இரண்டும் எனக்கு ஒண்ணு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 67:13 சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி 63 சொல்லி காட்டுகிறான் 9:78 சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனால் இது ரெண்டு சமம்ங்கிற ஒரு வசனத்துல இது நமக்கு சமமா நான் லேசா சொல்றேன் வைங்களேன் இங்க உள்ள ஆளு கேட்கும் சத்தமா சொன்னா இங்க உள்ள ஆளு அதை சேர்த்து கேட்கும் அப்ப நமக்கு வந்து வேகமா சொல்வது அதிகமான பேர் கேட்கும் தெளிவாக கேட்கும் லேசா சொன்னா கொஞ்சம் பேர் கேட்கும் அவளுக்கு தெளிவற்ற முறையிலும் கேட்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சவாவும் மின்கும் மண் அசர்ரல் கவுல உங்களில் ரகசியமா ஒருத்தன் பேசுறான அவனும் ஒமன் ஜஹரபிஹி பகிரங்கமா சத்தம் போடுறான அவனும் ஒமன் ஹு முஸ்தஹ்விம் பில் லைலி இரவுல வெளிச்சம் வெளிச்சம் இல்லாம இருட்டுல உட்கார்ந்துகிட்டு புசு புசுங்கிறான அவனும் சாரிபி பின் நகர் பகல் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறானே அவனும் எனக்கு சமம் அல்ல என்ன சொல்றான் எனக்கு சமம் தெரியுங்கிற விஷயம் வேற தெரியும் எப்படி தெரியும்னா ஈக்குவலாவே தெரியும் குசு குசுங்கிற அதுவும் அதே மாதிரி எனக்கு வழங்கும் கத்திரிய அதுவும் எனக்கு வழங்கும் ராத்திரி ரகசியமா பேசுறிய அதுதான் பகல் வெளிச்சத்தில் பேசினாலும் சரி நீ லட்சம் வாட்ஸ் பல்புல உட்கார்ந்து பேசுறதும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ கும்மிருட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசினாலும் அது எனக்கு தெரியும் இருட்டு வெளிச்சம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது எந்த டெசிபல்ல வருது அதெல்லாம் மேட்டர் கிடையாது உன்னுடைய குரல் எந்த டெசிபல்ல வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் நீ எந்த மாதிரியான வெளிச்சத்தில் இருட்டில் இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நாம் ஒரு இறைவனை ஏற்றிருக்கிறோம் அந்த இறைவன் வந்து ஏமாற்றுவதற்கு தகுதியான இறைவன் கிடையாது அனைத்தையும் அறிந்து மற்றவங்களும் இறைவன் நம்புறாங்க எல்லா மதங்களும் இறைவன் நம்புகிறார்கள் எப்படி நம்புவாங்க கோயிலில் திருட்டு போவாங்க ஒரே மதத்துக்காரங்க தான் சாமி தலையில போர்வை போட்டு திருடுவாங்க அங்க உள்ள நகையை திருடும் போது சாமி பார்த்துடக்கூடாதுல அந்த சாமி பார்க்கும் நினைக்கிறாங்க அது எப்படி பார்க்க இந்த போர்வை போட்டு மூடிட்டோம்னு சொன்னா சாமி பார்க்க திருட போகும்போது போர்வை கொண்டு போவாங்க ஒரு சாக்கு கொண்டு போவாங்க அதே மதத்துக்காரன் வேற மதத்துக்காரன் நம்ம நம்ப மாட்டோமே அங்க போக மாட்டான் முஸ்லீம் போக மாட்டான் அதே மதத்துக்காரன் போய் பார்த்து திருடும் என்ன செய்வான் கேட்டா ஒரு போர்வை போட்டு தலையை கவுத்திட்டு தூக்குறா திருட்டுவான் ஏன் சாமி பாத்துறேன் அப்ப சாமி பாத்திரம் கடவுள் பாத்திரங்கிறதுக்கு விளங்குற விஷயம் என்ன இருக்கு பலவீனமா விளங்குறாங்க அப்ப அந்த இடத்துல போனா மட்டும்தான் என்ன செய்யறான் நினைச்சுக்கிறோம் மற்ற இடத்துல கடவுளை கேள்வி பண்ணுவான் கடவுள் சொல்லி என்ன செய்வான் கேள்வி பண்றது அசிங்கமா பேசுறது எல்லாமே வெளியில வந்துதான் இருக்கும் ஏன் அங்க மட்டும்தான் அவர் விளங்கு நினைக்க அங்கேயும் விளங்காத விஷயம் அவன் நினைக்கிறான் அந்த இடத்துல மட்டும் அவருக்கு நல்லா விளங்கு அந்த இடத்துல நம்ம போனா கரெக்டா இருக்கணும் அது மட்டும் அவர் பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறான்ல அந்த மாதிரி உள்ளதை ஒட்டச்சி எறிகிற நம்பிக்கையாக நம்ம ஏற்றுக்கிற இறைவன் நாம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டால் நம்ம இறைவனை பற்றி நம்ம தெளிவான பார்வையில் இருக்கணும்ல அப்ப நாம இறைவனை ஏற்றுக்கிறோம் என்று கேட்டால் அவனுக்கு மறைவானது எதுவும் இல்லை நம் உள்ளங்களில் உள்ள நினைப்பு உள்பட அப்படி நினைக்கணும் அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனை பற்றிய பார்வை நம்முடைய வெறும் செயலை மட்டும் நல்லா பார்க்க மாட்டான் இங்கேயும் பார்த்துக் கொண்டே இருக்கிறான்
முகத்தை பார்த்துட்டு நினைச்சிட கூடாது, உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை சீராக்கி கொண்டு செயலும் வரணும் என்று விளங்கிக் கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அறிந்து வைத்துக்கிறான்ல, உள்ளத்துல உள்ளதை அறிஞ்சு வைத்துக் கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நடக்காம மன்னிச்சு விட்டுலாம்ல, நாமளும் வந்தவன் தான் பண்ண தொலைஞ்சு போறான் அப்படி இருப்ப நினைச்சுக்கிட்டியா? கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல உள்ளதை பார்க்கவும் செய்வேன், அதுக்கு ஏற்றவாறு தான் முடிவை எடுப்பேன். அல்ல என்ன சொல்றான், நீ வெளிப்படையான செயலை வச்சு ஏமாளி இல்லனா அப்படிதான் ஏமாளி ஆயிடுவேன. நீ வெளிப்படையான செயலை மட்டும் வச்சு மார்க் போட்டு நினைச்சிடாத, உள்ளத்துல உள்ள எனக்கு தெரியும் மட்டுமல்ல அதன்படிதான் முடிவும் எடுப்பேன். நான் எடுக்கிற முடிவு உனக்கு சொர்க்கத்தை தருகிற முடிவு, அல்லது உன் நரகத்தை தருகிற முடிவு, அல்ல உன்னுடைய மார்க்கை குறைக்கிற முடிவு, உன் மார்க்கை அதிகப்படுத்துகிற முடிவு, எந்த முடிவு எடுத்தாலும் அதையும் பார்த்து முடிவு செய்வேன். பல சந்தர்ப்பங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் கேளுங்களேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாபிக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த முனாபிக்களோட போய் முஸ்லீம்கள்ல சில பேர் ரகசியமா பேசிக்கிறாங்க. அவங்க ஏன் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, முனாபிக்கா இருப்பாங்க, மாமாவா இருப்பாரு, முனாபிக்கா இருப்பாங்க, மச்சானா இருப்பாரு. அப்ப நல்லது கெட்டதுன்னு சொல்லி என்ன செய்யுது, பேசுனா உளப்பூர்வமா அன்போட பேசுவாங்க. மாமாட்ட அன்பு இருக்கு தானே செய்யும், மச்சாண்ட அன்பு இருக்கு தானே செய்யும். ஆனால் அவர்கள் வந்து ரெட்ட வேஷம் போடுறாங்க. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய எதிரி அவங்க எல்லாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாரு கேட்டா, இன் குந்தும் கரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி உபத்திகா மர்லாத்தி துசிருன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் என்னுடைய திருப்தியை நாடி என் பாதையில் நீங்கள் ஜிஹாது செய்ய புறப்பட்டு இருந்தால், நீங்கள் ரகசியமாக அவங்களோடு அன்பு பாராட்டுகிறீர்கள். எங்களுக்காக போருக்கு வர்றேன், அல்லாவுக்காக போருக்கு வர்றேங்கிறீங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு, அவங்க மேல ஒரு விதமான பாசம் இருக்கிறது. துசிருன இலகிம் பில் மவத்தா, அவர்களிடத்தில் என்ன செய்யுங்க, அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்க ஜிஹாதுன்னு புறப்படுறீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். ஜிஹாதுன்னு புறப்பட்டு கொண்டு அவனோடு ரகசியமான ஒரு உறவும் அன்பும் செலுத்துகிறீர்களே, அதுவும் எனக்கு தெரியும். அதுக்கும் கவனத்தில் வச்சிருக்கான்ல. அப்ப ஜிஹாதுக்காக போற சின்ன விஷயமா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக உயிரை கொடுப்பதற்காக புறப்படக்கூடிய சில பேர் ரகசியமாக அவங்களோட போய் எதிரிகளோட போய் அன்பு செலுத்துகிறார்கள். சொந்தம் பந்தம் ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்பதற்காக வேண்டி செலுத்துகிறார்கள். அல்ல ரெண்டையும் பார்க்கிறான். பார்த்து என்ன எச்சரிக்கனா, நீங்கள் இப்படி நினைத்தீர்களே ஆனால் நான் அதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க போருக்கு வர்றேன்னு வாழை சொல்லுறீங்களே, அதுவும் தெரியும். அவன்கிட்ட போய் குசுகுசுன்னு பேசுறீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். அதையும் நான் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். இப்படி எவனாவது செய்தால், எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போவோம், எதிரியோட கள்ள உறவு வச்சுக்கிறோம் என்று இருப்பீர்களே ஆனால், அவன் நேரான பாதையை விட்டு தவறிவிட்டான். நீ அப்படின்னா நடத்த வழிகேடன், வழிகேடன் நடத்த நரகம். அப்படின்னா நடத்தம் நம்மள்ட்ட என்ன முடிவு என்று கேட்டால், உன் ஜிஹாதுக்கு மதிப்பு இல்லைங்கிறான்ல. நீ ஜிஹாது செய்வதற்காக வர்றன்னு சொல்லுகிறாய், இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு உனக்கு தனிப்பட்ட அன்பும் பாசமும் இருக்கிறது, அவங்களோட ரகசியமாக கூடி குழாவுகிறாய், சமுதாயத்தில் தெரியாமல் நீ நடிக்கிறாய். அப்ப நான் என்ன செய்வேன், உன்னை மாதிரி நடக்கிற ஆட்களுடைய வெளிப்படையான செயலையும் பார்ப்பேன். நீ கூடி குழாவுனில ரகசியமா அதையும் பார்ப்பேன். பார்த்து என்ன எடுக்கல பண்ண போறேன், நீ ஒரு வழிகட்டவன், வழிகட்டவன் நல்லா முடிவு பண்ணிட்டா முடிஞ்ச அவ்வளவுதான். வழி பெற்றவன் வழிகட்டவன் ரெண்டு தானே இருக்கு, ஒன்னு நேர்வழி பெற்றவன் அல்லது வழிகட்டவன். நேர்வழி பெற்றவன் சொர்க்கம், வழிகட்டவன் நரகம். அப்ப நேர்வழியை கெட்டவன் என்று 60வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் எதை பாக்குறான், நீங்கள் செய்யற ஜிஹாதுங்கிற பெரிய விஷயத்தை அவன் பார்க்கல, அதனோடு நீங்க கலந்துட்டீங்கல்ல, எதிரிகள் மீது வைத்திருக்கிற அந்த குடும்ப பாசம் சொந்தம் அது தூக்கி நிக்குதுல, ரகசியமா போய் உருவாடுறீங்கல்ல, அதையும் கணக்கில் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு பெண் வந்து கணவனை இழந்து விட்டாள். கணவனை இழந்தாங்கன்னு சொன்னா அவங்க 4 மாசம் 10 நாட்கள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது. இதுக்கு பேரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட முடியாது. கணவன் மூத்தா போனால் உடனடியாக மறுமணம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இல்லை பெண்களுக்கு. அவங்க என்ன செய்யணும்,
நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணி தான் கல்யாணம். அதுக்கு பிறந்த இதாங்கிறது இருட்டரில் அடைச்சு கிடக்கிறது பேர் இதான் கிடையாது. அலங்காரம் செய்யக்கூடாது, நாலு மாசம் பத்து நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அதுக்கு பிந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இதாங்கிற ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது. அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க வந்து பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்றேன்னு பெண் பேச போறீங்க, ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றான் பெண் பேச போகும்போது இத்னாவில் இருக்கிறாங்கல்ல அந்த பெண்கள்கிட்ட போய் பெண் கேட்டுறாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த நாலு மாசம் பத்து நாள்ல, அந்த நாலு மாசம் பத்து நாள்ல போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி பெண் கேட்டக்கூடாது. ஆனால் ஒரு சாடமாடையாக மனசில் அப்படி உங்களுக்கு என்ன வந்துடலாம், கணவன் இழந்த இந்த பெண் இருக்கிறா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா இருக்கிறா, நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டால் பொருத்தமா இருக்கும்னு மனசில் உங்களுக்கு என்ன வந்தால் மனசில் வச்சுக்கிறங்க. அந்த நாலு மாசம் பத்து நாளைக்கு பேசவே கூடாது. இப்ப கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிட்டோமோ அந்த நேரத்தில் அது பற்றிய முடிவையோ தீர்மானத்தையோ வாக்குறுதியோ கொடுக்க கூடாது, அந்த அந்த நாட்களில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மாதிரி சாடமாடையா சொல்லிக்கலாம். இதாவில் இருக்கிற பெண்ணிட்டு போய் எப்படி சொல்லலாம், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்கிறேன், இப்படி சாடமாடையா சாட கல்யாணம் பண்றாங்க, உங்களை மாதிரி ஒரு ஒழுக்கமான பெண்ணை தான் தேடிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லலாம், உன்னே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லக்கூடாது. அல்ல அப்படி சொல்றான், இதாவில் உள்ள பெண்ணிட்டு பேசலான்னு வழங்குது இதுல இருந்து. அல்ல என்ன செய்யறான், இதாவில் பெண்ணிட்ட போய் ஒரு அந்நியான் பேசுற கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, எந்த அளவுக்கு பேசலாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பேசக்கூடாது, உன்னை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படிங்கிற ஒரு டைப்ல அந்த சாடமாடையான்னு நல்ல அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, வலா தாசிமோ ஒப்புதத்த நிக்காகி, நிக்காக செய்யற முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள், ஹத்தா எவ்வளவு கிதாபு அஜலா, அந்த டைம் காலக்கெடு முடிகிற வரைக்கும், நாலு மாசம் பத்து நாள், அந்த காலக்கெடு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேசி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பெண் இருக்கான்னு பெண்ணிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாருக்கு தெரிய போகுது அப்படி நினைச்சிடாத, நீ தனியா ரகசியமா வாக்களிக்க யாருக்கு யாருக்கு தெரிய போ நினைக்க, எனக்கு தெரியுங்கிறான்ல, அங்க வரைக்கும் வர்றது பெரிய மேட்ரா, இது கொலை செய்யற மேட்ரா, ஒரு பெண்ணிட்ட போய் உன்னை மாதிரி ஆள தேடிட்டு இருக்கேன்னு சொல்வதற்கு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெரிய மேட்ரா இல்ல, அல்லாஹ் தடுத்து அதான் மேட்ரா, அதனால பெரிய மேட்ரு, அல்லாஹ் இதை தடுத்து விட்டான், அதை அனுமதித்து விட்டான், அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர இது பயங்கரமா விசாரம் பண்ற மாதிரி கொலை செய்யற மாதிரியான மேட்ரு இல்ல. இதா இருந்தாலும் இதுலையும் நான் சொன்ன நடக்கிறேன் பார்ப்பேன், சின்ன விஷயம் பார்க்க மாட்டேன், சின்ன மேட்ரா எடுத்துக்கிற மாட்டேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னதாக யாழமும் மாஃபியம் புசிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான், ஃபஹதருஹு அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த கல்யாண பேச்சு நடத்தும் பொழுது போறோம் பேசுறதுக்குன்னு போறோமா, சாடமாடையை தாண்டிடக்கூடாது. ஏன், சாடமாடம் வரைக்கும் அவன் அனுமதி கொடுத்தது, சாடமாடையை தாண்டிட்டோம்னா அனுமதி கொடுக்காது, அவனுக்கு யாருக்கு தெரிய போகுது நினைச்சா அவனுக்கு தெரியும். இப்படி இதுல கூட பயப்படுங்கிறான், ஒரு சின்னதாக சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட நான் அதுல கவனித்து அதுக்கு மார்க் போடுவேன். இது 235வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதுக்கு அல்லாஹ் மார்க் போடுறான், உள்ளத்துல உள்ளதுக்கு ஒரு மார்க் ஒரு மதிப்பு கொடுக்கறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இன் அல்லாஹ் லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும், அல்லாஹ் வந்து உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான். என்ன அவன் தானே படைச்சான் தோற்றத்தை பார்த்து என்ன செய்யணும், ஒருத்தனை கண்ணங்கரன் படிச்சா அது நானா பொறுப்பு, நாங்க இருப்பாரு நானா பொறுப்பு, அவன் தான் என்னை படிச்சிருக்கான், என்னை 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 எப்படி வெறுப்பாங்க, ஒருத்தன் வெள்ள வெள்ளனு படிச்சா அவன் எப்படி நல்லா விரும்புவான், அது அவனே நல்லா தான் படிச்சான், ஒருத்தன் அழகா படிச்சாலும் அசிங்கமா படிச்சாலும் குறவா படிச்சாலும் அது யாருக்கு யாருடைய வேலை, அது என் ரோல், அதுல என்ன ரோல் என்ன இருக்குன்னு, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் இருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு என்ன ரோலு, ஒரு ரோலும் இல்லை. அப்ப எல்லாம் என்ன செய்யறான், லாயல் சுவரிக்கும் உங்களுடைய உருவங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டான், உங்க தோட்டம் நல்லா வெள்ளையா இருக்காரு, கருப்பா இருக்காரு, உயரமா இருக்காரு, அழகா இருக்காரு, இளைஞர், அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி உங்களை அம்பாலிக்கும் உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டேன், செல்வம் அவன் தானே தந்தான், செல்வங்களையும் பார்க்க மாட்டான், உலாக்கும் எல்லா குழுவிக்கும் உங்களுடைய உள்ளங்களை பார்ப்பான், உள்ளங்களை நீங்க தான் செய்றீங்க நினைக்கிறீங்க, அமாளிக்கும் உங்களுடைய செயல்களை அமல்களை பார்க்கறான். அல்லாவுடைய பார்வை வந்து ரெண்டு தான், தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, உங்களுடைய பொருளாதார வசதிகள் அந்தஸ்துகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எதை பார்க்கிறேங்கிறான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறேங்கிறான், உள்ளங்களை பார்த்தால்
உள்ள சுத்தமா இருக்கணுமா இல்லையா? உடல் சுத்தமா இருக்க எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை வகையான சாதனங்களை போட்டு உடலை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சோப்புங்கிறோம், தருங்குறோம், செண்டுங்கிறோம், அதுக்கு பவுடருங்கிறோம், பல வகையா வருது. மூஞ்சிக்கு தனியா, கழுத்துக்கு தனியா, கம்புக்காடு தனியா, அவ்வளவு தேவைப்படுது மனுஷனுக்கு. உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அத்தனை வகையான ஒரு நறுமண பொருள்களையும் தூய்மை பொருள் பயன்படுத்துறமே, அதை விட இதையும் தூய்மையாக்கணுமா இல்லையா? இதுதான் நல்லா பாக்குறான், இதை பார்க்கவே மாட்டேன். இதையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மூஞ்சி போய் நீ பவுடர் போட்டா பார்க்க போறாங்க, கூடுதல் மதிப்பா வாழ்க்கை எல்லாம் தரப்போறேன். அதுக்கு ஒண்ணு கிடையாது, செஞ்சுட்டு போகுது, அனுமதி இருக்குது. அதுக்கு செய்யறது கூட செய்யணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் எதை பாக்குறானோ அது நம்ம இந்த அழகுபடுத்த எதுக்குங்க? எதுக்கு ஒருத்தன் அழகுபடுத்தனா? உலகத்துல நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க அழகுபடுத்த போறிய. அழகுபடுத்த அடுத்தவனுக்கு தானே, நாலு பேர் பாக்கணும். இந்த ஸ்டைல் எல்லாம் எதுக்கு பண்றோம்? நம்மளுக்கு மட்டும் பண்ணிக்கிறோம். ஒரு பொம்பளை மட்டும் உலகத்துல அழகுபடுத்துவளாவ, ஒரு ஆம்பளை மட்டும் தான் ஐயா அழகுபடுத்தி என்ன செய்யறேன்னு? அழகு என்பது நாலு பேர் பாக்குறதுக்கு தான். அப்ப நாலு பேர் பாக்குறதுன்னு இப்படி அழகா இருக்க பாக்குறீங்க. அப்ப நாலு பேரோட ஒருத்தன் பார்க்க போறான், பாக்குற இடம் கரெக்டா, உள்ளத்துல பாக்குறான், அது கரெக்டா இருக்கணுமே. அல்லாஹ் எதை பார்க்க போறான்? உலகத்துக்காக நீங்க உன்னை அழகுபடுத்துற மாதிரி உள்ளத்தை பாக்குற அல்லாவுக்காக உள்ள கரெக்ட் பண்ணுமா இல்லையா? அதுல உள்ள கசடுகள் கழிவுகளை நீக்கணுமா இல்லையா? அதுக்குதான் ரசூல்லா சொல்றாங்க, உலாக்கி எழுநூறுகளா குழுபிக்கும் ஆமாளிக்கும். உங்களுடைய உள்ளங்களை அவன் பார்க்கறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள் சட்டம் உங்களுக்கு தெரியும். பன்றி நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் நமக்கு ஹராம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் பேர் அல்லாத மற்றொரு பேர்ல அறுக்கப்பட்டது இருக்குல்ல, அது வந்து ஹராமா இருக்கிறது. தானா செத்து போன ஆள் அறுத்தா நமக்கு ஹலால், அதுவா செத்துட்டா அது ஹராம், சாப்பிடக்கூடாது. அப்ப தானா செத்த பிராணிகள் ஓட்டப்ப அறுத்த பிறகு ஓடுற ரத்தம், அந்த ரத்தம் பன்றி, இறைவன் அல்லாத அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் பூஜை நேர்ச்சை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹராம்னு வழங்கியிருக்கிறோம். இது தடுக்கப்பட்டுச்சு. இத ஒருவன் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டான், ஒருவன் வந்து ஏழ்மையில் இருக்கிறான், அவனுக்கு வந்து இறைச்சி வாங்கி சாப்பிட முடியல, அரிசி வாங்குற கூட காசு இல்லை, நாலு பேர்ட்ட கேட்டும் பார்த்தா கிடைக்கவும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்றும் உணவே இல்லை, ஒரு நாளைக்கு எதுவுமே உணவு கிடைக்கல. ஒரு நாள் தான் மார்க்கத்தில் கணக்கு, ஒரு நாள் உணவு கிடைக்கலன்னு சொன்னா இந்த ஹராமல்ல மன்னிப்பான், ஹலால்னு சொல்லக்கூடாது, அது ஹராம் ஹராம் தான். அந்த ஹராமை நம்ம சாப்பிடுவதே என்ன செய்யறான் அல்ல மன்னிப்பேன் தான், அந்த முடிக்கிறோம் மன்னிச்சிருவான். இப்ப என்ன செய்யுது? ஒரு செத்து போன ஆடு தான் கிடைக்குது, அதுக்கு விலை இல்லை தானே. உசுரோட உள்ள ஆட்டுக்காரா காசு கொடுத்து வாங்கலாம், செத்து போன ஆடு தெருவில் போட்டு வச்சுக்கிறாங்க, செத்த கொழித்து எரிஞ்சுட்டாங்க, பசிக்குது, ஒரு நாள் உணவு கிடைக்கல, எவனும் தரவும் மாட்டேங்கிறான். ஒரு நாளைக்கு மேலே செத்து போற அளவுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஒரு நாளைக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல, பழகுல எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது அந்த கோழி யாருக்கு தூக்கிட்டு போய் வறுத்து என்ன செய்யலாம், 65 போட்டு சாப்பிட்டு போடலாம். தப்பே கிடையாது, மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அல்ல வந்து அந்த நிர்பந்தத்துக்கு மன்னிக்கிறாங்க. குரான் எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தா, தானா செத்ததை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன், ஒத்தம ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், உலகமல் ஹின்சீர் பன்றியின் இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறேன், உமா உஹில்ல பிஹில் கைரில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட அறுக்கப்பட்டதையும் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ, கைர பாகின் உல ஆதின், வரம்பு மீறாமலும் வழியே செல்லாமலும், நல்ல செத்த கோழி திங்கிறதுக்காக வேண்டியே அப்படி நாடு தேடி போயிடக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல வரம்பு மீறாமலும் வழிய செல்லாமலும் நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டால், ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மேல் குற்றம் இல்லை. எது குற்றம் இல்லை? பன்றி இறைச்சியை தின்றாலும் குற்றம் இல்லை, ரத்தத்தையே வறுத்து பொரியல் போட்டு சாப்பிட்டாலும் குற்றம் கிடையாது, செத்து போன ஆட்டை எடுத்து தின்றாலும் இல்லை. யாருக்கு? உணவு கிடைக்காதவனுக்கு. ஹலாலான உணவு அல்ல எதை சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ, அந்த உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்வது முக்கியம். இருந்தா எவ்வளவு நல்ல அமல் செய்வான், இருந்தா நாளைக்கு எவ்வளவு தீமைகள் தடுப்பான். அவனை கொண்டு உலகத்துக்கு எத்தனை விஷயங்கள் நன்மைகள் கிடைக்கும், அவனுக்கு வாழ்நாள் நன்மை கொடுத்திருக்கிறேன், அதை அல்லாஹ் அல்லாஹ் எடுக்கும் போது அது வரைக்கும் நான் வாழ்வேன், அல்லாஹ் என் உயிரை கைப்பற்ற வரைக்கும் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டு அதுக்காக வேண்டி அவன் போய் சாப்பிட்டான்னு சொன்னா அது குற்றமான குற்றம் இல்லை, போல இஸ்மா அலேஹி, அவன் மீது குற்றம் இல்லைங்கிறான். இது திருக்குறான்ல 2வது அத்தியாயத்தில் 170 நிறைய இடத்துல 4 இடத்துல இருக்கிறது, 173வது வசனம், 2 173. இதுல என்ன பார்க்கணும்? இவன் தின்றது பன்றி தானே, அதே அல்ல பார்த்தான்,
செயலை பார்த்தா என்ன செய்யணும், ஏன்டா தின்ற நம்மளா தான் செய்வோம், என்ன சொன்ன ஏன் தின்றேன்னு கேட்போம். நான் செய்ய தடுத்திருக்கிற ஒன்றை நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு கேட்போம். ஒரு அரசாங்கத்தில் என்ன செய்யறீங்க, போய் பாஸ்போர்ட் எடுக்காம ஏர்போர்ட் நுழைஞ்சிட்டிய, மறந்துட்டேங்கிறீங்க, வெளியே போடா. அவன் என்ன செய்ய மாட்டான், நீ மறந்ததை பார்க்க மாட்டான், உன் நெருக்கடியை பார்க்க மாட்டான், வர்ற வழியில் பிக் பேட் அடிச்சுட்டாங்கன்னு சொல்ற, பாஸ்போர்ட் போயிடுச்சு, என்னை கூட மலேசியாவில் விட்டுருங்க அப்படின்னு பிளைட் ஏத்துவானா? ரூல்னா ரூல் தான் பண்ணுவான். லஞ்சம் கொடுத்தா அது விஷயம் சில காரியம் நடக்கும், இந்த மாதிரி விஷயம் நடக்காது, சில காரியம் நடக்கும். அப்ப என்ன பாக்குறோம்னு கேட்டா, மனிதன் வந்து இதுதான் அவனுக்கு தெரியும். அல்ல என்ன பாக்குறான், இவன் தின்னு பன்றி தின்ன பார்க்க மாட்டேங்கிறான், ஒன்னும் கிடைக்கல, அந்த நிலை நான் தான் ஆக்கியிருக்கிறேன், வெறுத்து போய் வெண்ணுக்கு ஒண்ணும் கிடைக்காம திங்கிறான், விரும்பியா சாப்பிட்டான் இவன், இந்த மாதிரி நெருக்கடி இல்லாட்டி சாப்பிட்டுருப்பா, அல்ல எப்படி பாக்கிறான், இந்த நெருக்கடி இல்லாட்டி இவன் செத்து போனாட்டு திம்பானா, நெருக்கடி நாளைக்கு திம்பானா, நேத்து திண்டானா, இந்த நெருக்கடி இல்லாமல் இன்றைக்கு இருந்தால் தின்றுப்பானா, அதை சாப்பிட போற நேரத்தில் ஒரு ஆள் வந்துட்டு கதவை தட்டி இருந்தாங்க அரிசியும் கொடுத்துருப்பானா, தின்றுப்பானா, சாப்பிடுறது பருவல் பண்ணிட்டு இருக்காங்க கோழிய, செத்த கோழிய, ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, இந்தாங்க சாப்பிடுங்க ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு போறாரு, அப்ப திம்பானா அவன். அப்ப என்ன பாக்குறான்ல, இவன் மனசால் அதை திங்கல, வாய் திங்குது, குடல் திங்குது, மனசால் இவன் என்ன செய்யல, என் தடையை மதிக்கிறான் இவன், தடையை மீறுகிற நம்ம தடையை மதிக்கிற கணக்கில் அல்லாட்டு வர்றமா இல்லையா? அப்ப அல்லாக்கு எதுக்கு முக்கியத்தையும் கொடுக்குறான், உள்ளத்தை அப்படி பார்க்கறான், உள்ளம் கரெக்டா இருக்கா, மிஸ்டேக் தான் பண்றான், நான் தடுத்ததான் சாப்பிடுறான், ஆனால் முடியாம தானே சாப்பிடுறான், ஏழாம் நிலையில் தானே சாப்பிடுறான், விரும்பி ரசிச்சு அவன் சாப்பிடலையே அப்படின்னு அல்லாஹ் எடுப்பதாக என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப நம்ம சத்தியம் பண்றோம், சத்தியம் பண்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அது நிறைவேற்றணும். சும்மா ஒரு காரியத்தை சொன்னால் நிறைவேற்றணும், மார்க்கத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன், இது நிறைவேற்ற வாக்குறுதி, இது வாக்குறுதிங்கிற வகையில் நிறைவேற்றணும். அல்லாஹ் மேல சத்தியமா நான் 1000 ரூபாய் தர்றேன், இது இன்னும் கூடுதல் நிறைவேற்றணும். சாதாரணமா 1000 ரூபாய் தர்றேன்னா அது வாக்குறுதி, அதுவும் நிறைவேற்றப்படக்கூடியதுதான், நிறைவேற்றாவிட்டால் பெருந்தன்மையற்றவன் வரும், அல்லாட குற்றவாளி ஆயிட மாட்டான். ஆனால் அல்லாஹ் மேல சத்தியமாக நான் உனக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அல்லாஹ் மேல சத்தியமா அவன் 10 நோன்பு வைப்பேன், ஏதோ ஒண்ணு வணக்கமோ தர்மமோ தானமோ இபாதத்துகளோ ஒருத்தன் சத்தியம் பண்ணிட்டான், இந்த சத்தியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா, நிறைவேற்றணும். நிறைவேற்றலன்னு வைங்க, சொன்னா கொடுக்க முடியல, அதுக்கு பரிகாரம் செய்யணும். அல்லாவை இழுத்து பேசினதுக்காக வேண்டி அல்லாஹ் மேல சத்தியமானு சொல்லிட்டீங்கல, அதனால என்ன செய்யணும், அதுக்கு 10 ஏழைக்கு உணவு கொடு, உடைய கொடு, 60 நோன்பு வை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ் ஒரு பரிகாரத்தை 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வை இப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம், 3 நோன்பு வை என்று பரிகாரம் செய்யறான். அப்ப இந்த பரிகாரம் செய்யறது எப்போ வரும் தெரியுமா, வாய் தவறி அல்லாஹ் மேல சத்தியமானு சிலர் சொல்லிருவோம், சில பேர் எதுக்குத்தான் பெரிய குற்றம் பரிகாரம் செய்யணும் என்று விளங்கி அதை உணர்ந்து செய்யாமல் சும்மா நம்மளை அறியாமல் வாயிலிருந்து சும்மா சொல்றது சத்தியமான சொல்லி போடுறது, சும்மா தர்றேன் சொல்றது அதிகமா சத்தியம் செஞ்சு பழகுனா அப்படி வந்துடும். யாரெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் செஞ்சு பழகுறாங்களோ அவங்க சும்மா விஷயத்தையும் சத்தியமா சத்தியமாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் அல்லாஹ் மேல சத்தியம்ன்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதுக்கு பிரிக்கிறான், நீங்கள் சத்தியம் செய்தீர்களேயானால் அதை நிறைவேற்றாவிட்டால் நான் வந்து பிடிப்பேன், உங்களை க்வெஸ்சன் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு மறை அதாவது உள்ளத்தில் நாடாமல் வாயளவில் அப்படியான வார்த்தையை சொல்லிவிட்டீர்களேயானால் உங்கள் மீது குற்றம் இல்லை. எப்படி சொல்றான்ல பாருங்க, அதாவது லாயு ஆகிதுக்கும் உள்ளாகு ஃபில் லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்கள்ல வீணானவை, வீணானவை என்றால் பிளான் பண்ணி திட்டமிட்டு யோசித்து சொல்றோம்ல, அப்படி இல்லாமல் சொல்லும் சத்தியங்களை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். வலாக்கி யு ஆகிதுக்கும் பிமா கசபத் குழுவுக்கும், உங்கள் உள்ளத்தால் தீர்மானம் செய்து சொல்கிறீர்களே, பேச்சில் தெரிந்து முந்தி வந்துருச்சு, அதுக்கெல்லாம் கிடையாது, அதுக்கு அல்லாஹ் க்வெஸ்சன் பண்ண உள்ளாகின்னு சொன்னீங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இதை செய்வேன் சொல்லிட்டீங்க, ஆனா சத்தியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம சும்மா வாய் தவறி இந்த வார்த்தை வந்து விட்டதே தவிர உள்ளத்தில் அப்படியான ஒரு நினைப்பு உங்களுக்கு இல்ல அப்படி சொன்னீர்களே ஆனால்
அத பிடிக்க மாட்டேன். செஞ்சது சத்தியம், வல்லாஹி தான் சொன்னான். ஒருத்தன் நினைத்து பிளான் பண்ணி சொன்னா, ஒருத்தன் பிளான் பண்ணாம அவனை அறியாமல அந்த வார்த்தை வந்து விட்டது. ரெண்டுமே வெளியில பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். இவனும் அல்லாஹ் மேல சத்தியமானு சொன்னா, அவனும் அல்லாஹ் மேல சத்தியமானு சொல்றான். ஒரு வழக்கு விசாரணை வரும்போது அல்லாஹ் மேல சத்தியமான பிளான் பண்ண சொல்லுவான். திருடியான்னு கேக்குறாங்க, இல்லங்கிறான். இல்ல நீ திருடுன, இல்லங்க இல்ல திருடுன, அல்லாஹ் மேல சத்தியமா இல்லங்கிறான். இதை நினைச்சு சொல்றது இது பிள்ளைய நம்பலங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இழுத்து சொன்னா நம்மளை விட்டுருவாங்க, நம்மளை நம்பிடுவாங்க, ஏமாந்துருவாங்க அப்படிங்கறதுக்காக சொன்னது. சும்மா சாதம் நீ கொடுத்த அல்லாஹ் சத்தியம் கிடையாது அப்படிங்கிறான். சத்தியம் நினைச்சே பார்க்கல, அவனை உறுதிப்படுத்திருக்கான் சொல்லவே இல்லை. ஒரு பழக்கத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், இதை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நுணுக்கமான ஒரு விஷயம். இதை வந்து என்ன செய்யலாம்? கண்டுக்கிறாம கூட விட்டுருலாம். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்? லாயு ஆஹிதுக்கும் உள்ளாஹ், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில் லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களிலே வாய் தவறி வந்து விடுகிறது இல்ல, வீணானவை. அந்த வீணானவைகளுக்கு பிடிக்க மாட்டான். வாயளவில் வந்தது சத்தியம்தான், பிடிக்கத்தான் வேணும், பிடிக்க மாட்டேன். ஏன்? அது மனசிலிருந்து வரல, வாயிலிருந்து வந்திருக்குது. நீ மனசால் அப்படி நினைக்கல, அப்படிதான் கவனிக்கிறேன். நல்லா பெரிய தப்பு செய்கிறோம், அது வாயிலிருந்து அந்த தப்பு வருது, மனசிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், பிடிக்க மாட்டானா? எதுக்கு பிடிப்பான்? உலாக்கி யாகும் விமா கசபத் குழுவுக்கும், உங்கள் உள்ளங்கள் எதை தீர்மானித்து சத்தியமாக சொல்கிறதோ அதுக்குத்தான் நான் பிடிப்பேன், அதுக்குத்தான் பரிகாரம். இது எங்க இருக்குது? இரண்டாவது அத்தியாயத்தில் 225 இருக்கிறது. இதே கருத்து வந்து 33 அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.